கோவை KMCH மருத்துவமனையின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறியும் HPV பரிசோதனை முகாம் April 30 வரை. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளே, நாளைய ஜனாதிபதி நம்ம ஊரு ஆளே. முத்து முத்து கண்ணால நான் செய்தி சொல்ல போறேன் உள்ளார. தன்னா நன்னா சரண் தானே. Welcome to the Imperfect Show studio. உடஞ்சு போச்சு, ஐயோ என் மாற்றகன் போச்சு. குடியரசுத் தலைவராகிறாரா இளையராஜா? இந்த டாபிக் தான் இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து போய்கிட்டு இருக்கு. நேத்து ராஜ்யசபா எம்பி சொன்னாங்க இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவரான்னு பல பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசனா, ஜூலைக்கு முன்னாடி இந்த வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தியே ஆகணும், ஏன்னா ஜூலையோட ராம்நாத் கோவிந்தோடைய அந்த பதவிக்காலம் முடியுது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் எடுத்துட்டு வரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சதனில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா பிஜேபி, அதனால இங்கிருந்தே ஒரு நபர் எடுத்துட்டு வரும் பட்சத்தில் திமுக வந்து அவ்வளோ தர்மசங்கனமான சூழலை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால இளையராஜா பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவரும் ஷெட்யூல் காஸ்ட் தான், இளையராஜாவும் அப்படி பார்க்கப்படுறாங்க. ஆனால் வந்து போன முறை தான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட், திருப்பி ஒரு ஷெட்யூல் காஸ்டான ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கான் பிஜேபிக்குள்ளார. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் பின்புலம் இருக்கு அவங்களுக்கு, ஆல்ரெடி ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்காங்க அவங்க. இந்த அரசியல் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெண் வேற, அவங்க சமூக வாக்குகள்லாம் கூட அறுவடையாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில். ஓகே, அதை வந்து மையமாக வச்சு தமிழிசை சவுந்தரராஜன் பெருமையை அடிபட்டு இருக்கு. இன்னொருத்தர் யாருன்னா இஸ்ரோ சிவன். அப்துல் கலாம் எப்படி கொண்டு போய் மேலே குறை வச்சாங்களே, அதே மாதிரி இஸ்ரோ சிவன் பேர் அடிபடுது. ஆனால் வந்து இளையராஜாக்கு இப்போ விசாரிச்ச வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சிபி, ஏன்னா வந்து அவருக்கு பெரிய அரசியல் தொடர்பு எதுவுமே இல்லை, இசையை தவிர வந்து அவருக்கு வேற பெருசாக எந்த விஷயத்திலும் நாட்டம் இல்லை அப்படிங்கிறனால அப்படி ஒரு உயரிய பதவியில் போய் உட்கார வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவில் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருக்கணும், அந்த சட்டம்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் கூட இப்போ இஸ்ரோ சிவன்னா ஒரு அரசாங்க தொடர்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் டீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அவங்க. அப்துல் கலாம் அப்படி தானே இருந்தார். ஆமாம், அப்துல் கலாமுக்கு அந்த மாதிரி அனுபவம்லாம், ரெண்டு PM கூட அந்த வேலை செஞ்ச அனுபவம்லாம் இருந்திருக்கும். அதனால இஸ்ரோ சிவன் கூட தேர்ந்தெடுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இளையராஜாக்கான அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கான். ஓகே, ஆனாலும் ஆமா இப்பவே வந்து மாங்குயிலே பூங்குயிலே நம்ம ஊரு ஆளு அப்படிங்கிறாங்களா? ஆமா, நம்ம ஊர் ஆளு தான் சொல்றாங்கண்ணா. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் தான் குடியரசுத் தலைவர் ஆவாங்கிறாங்க. ஓகே, திமுக சைடு வந்து இளையராஜாவை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து, அது நாகரிகமற்ற முறையில நம்ம கருத்துக்களை எதுவுமே பதிவு பண்ணக்கூடாது. அவர் அவருடைய சொந்த கருத்து அது, அவர் வந்து ரெண்டு பேரும் ஒப்பிடுறது வந்து சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல்வரே வந்து சொல்லியிருக்காரு, எந்த கருத்தையும் இளையராஜாவுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை மீறியும் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சினிமாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் ஒழுங்காக நடக்கணுமோ இல்லையா? ஏன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இளையராஜாவுமே சில குறிப்பிட்ட ஒரு அமைப்பினராக தான் பார்க்கப்படுது. அது கடைசியில் அவங்களுக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து பதறி போய் நேற்று வந்து அது ரெண்டு நாளாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பவே அறிக்கையெல்லாம் விட்டுருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் திமுக வந்து விழிச்சுக்கிட்டு ஒருவடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. நேத்து வந்து யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டால ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, டார்க் திராவிடியன் ப்ரௌடு தமிழன் போட்டிருந்தாருல. உடனே பாஜக தலைவர் அண்ணாமலைட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க, நான் கூட கருப்பா தான் இருக்கேன், நானும் ஒரு திராவிடன் தான், யாரும் இல்லைன்னு சொன்னது பாருங்க, நான் கலராவா இருக்கேன், ரொம்ப கருப்பா இருக்கேன், அண்டங்கா கலர்ல இருக்கேன் அப்படின்ட்டாரு. ஓ, செல்ஃப் செட்டர் பண்ணிக்கிறார் அவரையே. ஆமா, அண்டங்காக்கான்னு சொன்னதும் போதும் சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா வந்து அவரை வந்து அண்டங்காக்கா அண்ணாமலை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஆடுல இருந்து அண்டங்காக்காய்க்கு. சரி, இது வந்து உடனே அண்டங்காக்காய்க்கு மூக்கு வேர்த்த மாதிரி, சாரி, இது கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி சீமானுக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு. அது அவர் வந்து ஒரு கருத்து வந்து சொல்கிறாரு, ஏன் எருமை கூட தான் வந்து ஒரு கருப்பு வண்ணத்தில் இருக்குது, அதுக்காக அது வந்து திராவிடன் சொல்லுமா, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், ஆப்பிரிக்காவில் கூட தான் கருப்பாக இருக்காங்க, உடனே அவங்க எல்லாருமே திராவிடன் ஆக முடியுமா? யுவன் சங்கர் ராஜா தம்பி வந்து வயதில் சின்னவர், அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ இதாக அனுபவமாக தெரியாது, ஏன் அவர் தமிழன் சொல்கிறதுல என்ன தயக்கம் அப்படின்லாம் ஒரு கேள்வியை வேற வந்து கிளப்புறாரு. ஜெயக்குமார் வந்து அது அந்த ஒப்பீடு வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திராவிட நிறத்து திராவிடத்துமே எருமை மாடோட போய் நீங்க வந்து எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து சீமான் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்னுடைய கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. திராவிடர் கூட எருமை மாடை கம்பேர் பண்ணக்கூடாதா? என்ன எருமை மாடுக்கு வந்து சோதனையா இது?
எருமை நடத்திக்கிட்டு இருக்கு உங்க அரசியல் ஏன் எங்களையா நாங்க பாட்டுக்கு போனோமா கழனி தண்ணீர் குடிச்சோமா ஏதோ ஊர் பாலை கறந்தோமா அப்படின்ட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா ஒரு இன்ஸ்டால போட்டோ போடுறாரு, அதற்கு எதிர்வினிகள் பாருங்க. அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை சீமான ஜெயக்குமார் கண்டென்ட் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. டார்க் தமிழன் போடுங்க ஒருத்தர் வந்து அவர் கருத்தை போடுறத கூட ஏன் நீங்க டார்க் திராவிடியன் போடுறது டார்க் தமிழன் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு இவரு. எருமை மாடை சேர்த்து அண்டங்காக்காங்கிறாரு. ஐயோ முடியல முடியல முடியல. இதுல அண்ணாமலை இன்னைக்கு காலையில தமிழ் மாநில காங்கிரஸ் செயலாளருடைய தந்தையுடைய திருவுருவ படம் வந்து இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் உள்ளிட்ட எல்லாருமே கலந்துகிட்டாங்க அந்த விழாவில். அண்ணாமலையுமே கலந்துகிட்டாரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடியோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சியா இருந்துச்சு, ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தனால நான் சொல்றேன், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாமே பிடிச்சமான ஆட்சியா தான் எடப்பாடி ஆட்சி இருந்தது, மக்களுக்கு வந்து பிடிச்சமான ஆட்சியா வந்து எடப்பாடி ஆட்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு பொங்கு பொங்கு பொங்கிட்டு இருந்தார் மனுஷன். சில தினங்களுக்கு முன்னாடிதான் நாங்க 2026 தேர்தலில் 150 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம்லாம் சொன்னாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு நிதர்சனம் புரிஞ்சு போச்சு, தனியார் என்னம்னா நம்ம செழிப்பு எடுக்காது. இப்ப வந்த 4 எம்எல்ஏக்களையுமே அதிமுக மேல உட்காந்துட்டு சவாரி செஞ்சுதான் வந்திருக்கு. இப்ப நம்ம இவங்க பகைச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், 2024 பெப்பேன்னு ஆயிடும். எதுக்கு இவங்களே கொஞ்சம் தாஜா பண்ணிட்டு வச்சுக்கலாங்கிற மாதிரிதான் அண்ணாமலை வந்து இப்ப இறங்கி வந்திருக்காரு. எடப்பாடியுமே எங்க கிட்டேயே எங்க மேல ஏறி எங்களே கவுக்கோ பாக்குறீங்க தானே பிளான் போட்டீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஒரு பனிப்போர் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்ப அண்ணாமலை கிட்ட சரண்டர் ஆன மாதிரி எடப்பாடி ஆட்சி தான் பொற்கால ஆட்சி, மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க, மீண்டும் வரணுங்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. ஆமா. அப்புறம் சட்டமன்றத்துல இன்னைக்கு பாத்தியா நிறைய? ஆமா, சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேல்முருகன் இருக்காருலண்ணா, வேல்முருகன் வந்து சபாநாயகரே வந்து ஒரு மாதிரி தர்மசனமான சூழல் ஏற்பட்டுருச்சு, ஆனா பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி வேல்முருகன் சொல்ல, அப்ப வந்து 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நீங்களும் திமுகவை உறுப்பினர் கூட தான் நீங்களுமே வருவீங்க, ரெண்டு பேருக்கு வாய்ப்பு தர முடியும்னு சொல்லி ஒரு மாதிரி வேல்முருகன் பண்ணது அங்க அவையில் இருக்கிறவங்களே கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சான். அதுதான் என்னன்னா, ஐநா நாகேந்திரன் இருக்கார்ல தமிழ் வளர்ச்சித்துறை, அந்த விவாதம் வந்தப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து புஷ்பா தி ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து ஊ சொல்றியா மாமா ஓவோ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டு வருது, அழுமா டோலுமான்னு ஒரு பாட்டுலாம் வருது. இப்படிலாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா தமிழ் எங்க வளரப்போகுது, 50 வருடங்கள் கழித்து வரவங்க தான் தமிழ் நினைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு பேசி பாயிண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாட்டையும் அவரே பாடியிருக்காரு. அது அவை குறிப்பில் அவை குறிப்பில் வராது. ஆனால் பட் வந்து ஏன் வராது இல்லை, இது ஆக்சுவலி என்னென்னா, அதான் நீ சொல்கிற மாதிரி எதை சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியே அதை வந்து டீட்டெயிலாக பேசியிருக்காரு, படம் வரைந்து பாகம் குறிச்சிருக்காரு. ஆமாம், 50 ஆண்டுக்கு பின்னாடி வந்தாங்கன்னா அவங்க இதான போ நம்ம கலாச்சாரம் நினச்சிருவாங்க, சட்டு புட்டுனு ஒரு முடிவெடுங்கப்பாங்கிற மாதிரி மனுஷன் பேசியிருக்காரு. ஆமாம் சரி. அதே போல் இந்த கல்வித்துறை மீதான அந்த கொள்கை விவாதத்தில் வந்து பொன்முடி இருக்கார்ல உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இடங்களில் இந்த பாலிடெக்னிக்கில் இப்போல்லாம் மாணவர்கள் சேரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் எம்எல்ஏ பேசினார், ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், அதுக்கு என்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேள்வி நேரத்தில் அதுக்கான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தார் பொன்முடி. நிறையா புது புது கோர்ஸுகள்லாம் வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்த போகிறோம், 10 கல்லூரிகளில் பிஹெச்டிக்கான பாடத்திட்டங்களை நாங்கள் வந்து புதுசாக சேர்க்க போகிறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் தொழில்துறை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு உரையாகவே வந்து தங்கம் தினரசு பேசிட்டு இருந்தார். முதல்வர் MK Stalinமே எழுந்திருச்சு ஒரு விஷயத்தை சொன்னார், கடந்த 10 ஆண்டுகள் செய்யாத சாதனையை நாங்கள் 10 மாதத்தில் வந்து செஞ்சுருக்கோம், அதான் இந்த அரசுடைய வெற்றின்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் இந்த 10 ஆண்டுகளில் 131 புத்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு, அதன் மூலமாக 65,375 கோடி ரூபாய் முதலீடு வந்து தமிழ்நாட்டில் நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காருண்ணா. ஓகே ஓகே. முதலீடுகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 46 லட்சம் பேருக்கு புதிதாக வருமா, நிறையா இந்த 48.1 பில்லியன் டாலராக இருந்த உள்நாட்டு உற்பத்தி, மாநில உள்நாட்டு உற்பத்தி 18% இருந்தது, இப்போ வந்து 25% 250 பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்துறதுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் எல்லாமே வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு தங்கம் தினர் சொல்றதோட, சென்னைக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு பன்னாட்டு விமான நிலையம் வர்றதுக்கான ஒரு பிளான் இருக்கு, ப்ரொபோசல் இருக்கு. ஓசூர்லையும் அதே போல இன்னொரு ஏர்போர்ட் வந்து உருவாக்குறதுக்கான திட்டங்கள் இருக்கா. அதனால ஓசூர்ல போய் நிறைய பேர் அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இடத்த வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏன்னா பில்டிங் நல்லா காசு பார்க்கலாம் நம்ம பில்டிங் கட்டோம்னான்ட்டு. ஆமா, நிறைய பேர் கிளம்பி இருப்பாங்க இன்னைக்கு. குட்டி பெங்களூர் அப்படின்னு சொல்லிடுவாங்க பெங்களூர். அதே மாதிரி என்னன்னா, அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியே இருக்கு, வருவாய்த்துறை அந்த கொள்கை விளக்கத்தப்ப 2021 அந்த வடகிழக்கு பருவமழையினால ஏகப்பட்ட சேதங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது. அதை ஒட்டி வந்து சில மத்திய
குழுவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு வந்து ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. தமிழக அரசு எவ்வளவு இழப்பீடா கேட்டிருந்தாங்கன்னா 6,230 கோடி ரூபாய் கேட்டிருந்தாங்க. ஆனா மத்திய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க? 352 கோடி. கேட்டது 6,000 கோடி, கொடுத்தது 350 கோடி. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5.66% தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதான் இப்ப அண்ணாமலை பிஜேபி அரங்கல அதெல்லாம் பேசலாம்ல. நம்மதான் இங்க தமிழ்நாட்டா உள்ள சேதம் நடந்துச்சு, எல்லாருமே பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப இப்ப மத்திய அரசு தான் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, போய் சொல்லலாம்ல சேதம் ஏற்பட்டுச்சு 5% கொடுத்தீங்க எப்படிங்க வந்து நடத்த முடியும், பாதிக்கப்படுங்க எப்படி நிவாரணம் கொடுக்கணும் கேட்கலாம்ல. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ணாமலை கொடுக்கப்பட அசைன்மெண்ட் என்ன தெரியுங்களா? மேல இருந்து தினமும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க திராவிடன்னு சொன்னாங்களா, நீங்களும் திராவிடன்னு நீங்க சொல்லுங்க, யாத்திரை போங்க அப்படிங்கிறது அசைன்மெண்ட்டு. அதை ஆளுநருக்கு சேர்த்து கொடுத்துப்பாங்க போல இருக்கு. ஆளுநர் யாத்திரையெல்லாம் வந்து தொடங்கிலாம் வைக்க ஆரம்பிச்சு. அவர் வந்து தர்மபுரம் ஆதீனத்துக்கு போய் அங்கே ஒரு விழாவில் வந்து கலந்துகிட்டாரு. மயிலாடுதுறையில இருந்து தெலுங்கானாவுக்கு ஒரு விழாவுக்காக, அதாவது அது ஒரு முக்கியமான ஒரு விழா சொல்றாங்க, புஷ்கர விழா. அந்த விழாவுக்கு வந்து இங்கேருந்து தேர்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ அந்த விழாவில் போய் கலந்துக்கிறாரு. தர்மபுரம் ஆதீனமே வந்து நேரடியாகவே அவருக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அது பயங்கர ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருந்துச்சு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளாகட்டும், அதே போல் திராவிடர் கழகமாகட்டும், எல்லாருமே வந்து தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மசோதாக்கள்லாம் கையெழுத்து போடாத இந்த நபர் இவருக்கு ஏன் வந்து இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரம் ஆதீனம் முன்னாடியே போய் நாங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம், இப்போவே வந்து வாபஸ் வாங்கிருங்கலாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வந்து வேற வழி இல்லை, அவங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பு கொடிலாம் காமிச்சு அவரை வந்து ஒரு வழி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். வெளியில இருந்து அவர் மேலே அந்த கருப்பு கம்பெல்லாம் எரிஞ்சிருக்காங்க, சில பேர் கற்கள்லாம் வந்து எரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வன்முறை கையில் எடுக்கிறதுங்கிறது ஆபத்தான போக்குள்ள தான் போய் முடியும். எதிர்ப்புகளை காட்டுறதுக்கு ஜனநாயகத்தில் இடம் இருக்கு, ஆனால் வந்து கள்ள தூக்கி வீசுவது ஆளுநர் மேலேங்கிறதெல்லாம் ஏற்புடையதே இல்லை. இதை வந்து நிச்சயம் முதல்வர் வந்து கண்டிக்கணும். ஏன்னா தோழமை கட்சிகள் தான் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அண்ணாமலை அதை பிடிச்சிக்கிட்டாரு. பாருங்க, ஒரு ஆளுநருக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கு. அவருக்கு இது பயங்கர ஒரு இதாகிடுச்சு அரசியல் பேசுறதுக்கு. ஆனால் என்னன்னா ஆளுநர் பயங்கர அப்செட் மூட்ல தான் இருக்காரு. நேற்று வந்து இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் 84வது பட்டமளிப்பு விழாவுக்கு போய் கலந்துருக்காரு. அதனால மினிஸ்டர்ஸ்லாம் வர மாதிரி தான் இருந்துச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பொன்முடியெல்லாம் வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆளுநர் வராருன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் யாருமே போகவே இல்லையா. அதனால போராட்டங்கள் எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள், அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லாருமே புறக்கணிக்கிறதுனால கொஞ்சம் அப்செட் மூலம் தான் இருக்காங்களாம். ஆனால் அவர் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நீங்க நாகாலாந்துல தீவிரவாதிகளை விரட்டி அடிச்சீங்க, இவங்களாம் எம்மாத்திரம் உங்களுக்கு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரணகலமா ஆக்கி வச்சிருக்காங்க. ஆளுநரை ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஜிஜி மேட்டருங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆளுநரும் நம்மளாம் பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாச்சு, இவங்களாம் எம்மாத்திரம் பார்த்துடலாங்கிற மாதிரி மூடுக்கு மாறிட்டாராங்க. இப்போ ரெண்டு பேரும் அண்ணினா மாறி நிற்கிறாங்க, டிஎம்கேவுமே சரி ஆளுநரும் சரி. டிஎம்கே வந்து முக ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே தனிப்பட்ட முறையில் பகையெல்லாம் இல்லைன்னு என்று சொன்னால் கூட விசாரிக்கிறப்ப அப்படி தெரியல. ஒரு உக்கிரம் ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது உக்கிரமா தான் இருக்கு. ஆமா, சரி. இந்த ஆணையம் ஆறுமுகசாமி ஆணையத்துல வந்து அப்பல்லோ போய் தொடர்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் என்னன்னா இந்த அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஒரு 11 பேருக்கு திருப்பி விசாரிக்கணும்னு அழைப்பு எடுத்திருந்தாங்க. 4 பேர் போயிருக்காங்க. மொத்தம் இந்த ஆணையத்துல 150க்கும் மேற்பட்டவங்க விசாரிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் உட்பட பலர் விசாரிச்சிருக்காங்க. என்னன்னா அப்பல்லோ மருத்துவர்களான விஜய சந்திரா ரெட்டி, கிரிநாத், அப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனை டாக்டர் நந்தகுமார் போன்றவங்களாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. சரி, என் ஜெயலலிதா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்களாம் சொல்றீங்க, அவங்களை வெளிநாடு கொண்டு போய் சிகிச்சை அளிச்சிருக்கலாமேங்கிற கேள்வி என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு அவசியம் ஏற்படலை, வெளிநாடு அழைத்து சென்று சிகிச்சை அவசியம் ஏற்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கேயே கொடுத்துடலாம், நம்மளே வந்து அவ்வளோ எமினென்ட்டான டாக்டர்ஸ்லாம் இருக்கையில எதுக்கு அங்கேயே கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி சோனியா காந்தியோடைய தொகுதி எம்பியாக நின்று ஜெயித்தாங்க. ஸோ அந்த தொகுதியில் வந்து ஒரு தலித் மாணவர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை வந்து இழைச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அம்மா வந்து அந்த குறிப்பிட்ட சாதி தாக்கூர் அப்படிங்கிற ஒரு இனத்தைச் சேர்ந்தவங்கள், மேல் சாதியாக அவங்க அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்களாம். சம்பளத்தை வந்து கேட்குறதுல கொடுக்கலையா. ஸோ மகன் வந்து கல்லூரி படிக்கிறவருங்கிறதுனால நான் போய் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காப்புல. கேட்டோடனே வந்து, ஓ எங்ககிட்டே நீ சம்பளம் கேட்குறியா, கை நீட்டி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவரை அடித்து, அவங்களுடைய அதாவது மேல் சாதியைச் சேர்ந்தவங்களுடைய காலை வந்து நாக்கால நக்கி விட சொல்லி அதை வந்து வீடியோ பதிவாகவும் எடுத்து பார்க்கவே வந்து ரொம்ப கோரமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
இப்போ நடக்குது. இப்போ வந்து உடனே ஒரு 7 பேரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து கும்பலாக ஒரு வன்முறையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, ரொம்ப ஆத்திரமாக தான் இருந்தது செய்தி கேட்குறப்ப. நான் 2022 இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் நம்ம பத்திரிகையில் கேள்விப்பட்டிருக்கோம், பழங்காலத்தில் பெயோடு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நிகழ்காலத்துலேயும் இந்த கொடுமைகள்லாம் நீங்காத இருக்கிறப்ப கேட்குறப்ப ரத்தம் தான் நமக்குலாம் வந்து அமைச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற அரசு, முக்கியமாக ஊபி அரசு கண்ணு காணாமல் தான் இருக்குது இந்த எல்லாமே. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஏதாச்சும் அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேஸ்ட் அரசியல் தானே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே சாதி அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு எல்லா கட்சியுமே மேம்போக்காக சொல்லிட்டு இருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலேருந்து எல்லாருமே இதை வச்சு தான் கேம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சாதி கொண்டு வந்து மேலே வைக்கணும், எந்த சாதி கீழே வைக்கணும், யாரை கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் இது இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி வந்து கடைநிலை வரைக்கும் எல்லாமே சரியாகும்? இந்த ஊபின்னு சொல்கிறப்ப பாருங்கள், ஊபியில் வந்து திரும்பவும் வந்து கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான், டெல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுது, WHO சொன்ன நாங்கள் வந்து கணக்கெலாம் ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி மாறாங்களா, இந்தியா நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. முதல்ல உங்கள்கிட்ட தரவுகள் இருக்கா? இந்தியா முழுமை எப்படி உங்கள்கிட்ட தரவுகள் இருக்கும்? விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு, டெல்லியில் வந்து எவ்வளோ பேர் போராடினாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்க கணக்கே உங்களுக்கு தெரியாது. டெல்லியில் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, எல்லா அமைச்சரும் டெல்லியில் தான் உட்காந்துருக்காங்க குத்த வச்சு. அங்கேயும் உங்களுக்கு கணக்கு தெரியல, ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு கணக்கு தெரிய போகுது. கேட்டால் வந்து டெல்லியுடைய முதல்வர்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தூக்கி அப்படி பால தூக்கி போட்டுருவாங்க. நாடாளுமன்றம் வந்து ஏதோ வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. முதல்ல தப்புங்கிறத தப்புன்னு ஏத்துக்கிறப்ப தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். எங்க மேல தப்பே கிடையாது, நாங்களாம் மீண்டுட்டோம் திருப்பி திருப்பி வந்து சவக்குழியில தான் ஒழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா திருப்பி இந்த கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகவே பயமா இருக்கு. சரி, நான் இந்திய ராணுவ தளபதி, ஆமா, யாரு, மனோஜ் முகுந்த் நரவனே இப்ப இருக்காரு. அவருடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோட முடியறதுனால இன்னொரு மனோஜ் பாண்டே, அவர் சுல்புல் பாண்டே மாதிரி மனோஜ் பாண்டே 29வது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட போகிறாராம். இவர் வந்து அதில் இந்த இன்ஜினியரிங் பிரிவுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, காப்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஏன்னா இங்கே வந்து அவர் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் தான் வந்து படிச்சிருக்காரு. படித்து ஃபுல்லாக இன்ஜினியரிங் படைப்பிரிவில் இருந்து இப்படி ஒரு உயரிய பதவிக்கு, அது நாட்டுடைய மிக முக்கியமான பதவிக்கு வந்த முதல் நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஜினியராக இருந்து இப்படி வந்ததுங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ இராணுவத்தில் அவர் இப்போ நிறைய இடங்கள், சியாச்சின் போன்ற மலைப்பகுதியிலலாம் போய் பணியாற்றியிருக்காரு. அதே போல் திபெத் போன்ற எல்லை பகுதிகளில் போய் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிக பரந்துபட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. பொறியாளராகவும் இருந்ததுனால இராணுவத்தில். ஸோ அவருடைய செயல் திட்டங்கள் இனிமே வந்து இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நியூ ஃபேஸாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் அவருக்கு. நிச்சயமாக உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 2 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப உக்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2வது கட்ட போர் தொடங்கி விட்டதாக உக்ரைன் அதிபர் அவையின் தலைமை அதிகாரி ஆண்ட்ரி யோர்க் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, உக்ரைன்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க, மனசாட்சி இல்லாம ரஷ்ய ராணுவம் கொன்று விட்டுறதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் அரசு வந்து சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஆனா ரஷ்யா அதற்கு வந்து தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் வருது. ரஷ்யா இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, 16 ராணுவ தளவாடங்களை வந்து அழிச்சிருக்காங்களாம். உக்ரைனோட ராணுவ தளவாடங்களை அழிச்சிருக்காங்களாம். ஆனா உக்ரைன் என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ராணுவ ஸ்ட்ராங்காக வேணா இருக்கட்டும் ரஷ்யா, ஆனால் எங்கள் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் சொல்லி உக்ரைன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மோஸ்கோவா அப்படிங்கிற அவங்களுடைய ஏவுகணை தாங்கிய கப்பல் ரஷ்யாவுக்கு, அதோடைய வீடியோ ஒன்று பயங்கரமாக சேராயிருக்கு. இவங்களுடைய நெப்டியூன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை போய் தாக்கி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அப்படியே கடலில் மூழ்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. அது வந்து உக்ரைனில் உள்ளவங்க பாருங்கள், எங்களுடைய இராணுவத்தை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ரஷ்யாலாம் வந்து எங்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டப்ப 2-3 நாளே இந்த போர் முடிஞ்சிடும்லாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி 2 மாதமாக இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு யார் பேக்கப் சப்போர்ட்டுன்னா ஐரோப்பிய யூனியன் எல்லாமே இருக்குது. ஐரோப்பிய யூனியன், யூஎஸ் போன்ற பல நாடுகளுமே அவங்க வந்து இராணுவ சப்ளைஸ் இந்த ராணுவ ஆயுதங்களை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் உக்ரைன் ஸ்ட்ராங்கா தாக்கு பிடிக்க முடியுது. ஆமா சிபி, ஓகே, இந்த போர்லாம் முடிவுக்கு வரணும் பாருங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு பாருங்க. இலங்கையில் ஒத்துக்கிட்டாப்ல அதிபர் கோத்தபய, ஆமா நாங்க வந்து சில விஷயங்கள் தவறா பண்ணிட்டோம், பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வேற வழி, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சம் வர ஆண்டவர்கள் அப்படின்னு போட்டு இலங்கை சகோதரர்கள் 5 பேருடைய போட்டோஸ் போட்டிருக்காங்க. கடன் வாங்கி கலங்குவான்னு அப்பவே கம்பருக்கு தெரிஞ்சிருக்கு. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தை சொல்றாங்க. ஓய், கம்பராமாயணம் இஸ் எ எபிக் லெஜண்ட் அப்படின்னு தெரியுது. பெட்ரோல் டீசல் விற்பனை சரிவு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா?
தேசிய பங்கு சந்தையின் ஊழல் விவகாரம், விலைவாசி உயர்வு, இதை பத்தி எல்லாம் மக்கள் எதுவும் பேசிக்கிறாங்களா மணியா? இல்லைங்கண்ணா, எல்லாரும் இளையராஜாவா யுவன் சங்கர் ராஜாவான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா, அவ்வளவுதான், மறந்து அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. வைரல் இதுவா தானே? ஆமா. ஆனா எனக்கு என்னமோ அண்ணாமலை அண்டங்காக்கான்னு சொன்னார்ல, 23 புலிகேசி படம் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு அண்டங்காக்கையே அப்படிம்பாரு, அண்டங்காக்கா என்று சொன்னாங்கிறதுக்கு அண்டங்களை எல்லாம் காக்கும் அரசன் என்று சொன்னேன். ஓகே, ஸோ அண்டங்காக்கா. இன்னொன்று வந்து எருமைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எருமை மாடு வந்து திராவிடனா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விலங்கு அரசியலாக வந்து போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு கிடைச்ச கேப்பில் வந்து பஞ்சு பேசியிருக்காங்க, அதனால தான் யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு பஞ்சு பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு பஞ்சு பேசுங்க. என்ன பண்ணுது, என்ன என்ன பஞ்சு பேசலாம்? மண்ணெண்ண வேப்பண்ண விளக்கண்ண இப்ப பஞ்சு சொல்ற மூடல. ஆமா, யார் பஞ்சு பேசுறா எனக்கு என்ன? ஓகே, பஞ்ச் பாய்ஸ் அப்படிங்கறது அவார்டா கொடுத்துடலாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு. பஞ்ச் பாய்ஸ், அண்ணாமலை, சீமான் எல்லாத்தையும் வண்டியில ஏதோ வண்டிதான். ஜெயக்குமாருக்கும் கொடுத்துடலாமா? ஏத்துங்க. என்ன இருக்கு? ஓகே, பஞ்ச் பாய்ஸ் அவார்ட் கோஸ் டு இந்த மூணு பேரு. ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி 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 நன்றி. கோவை KMCH மருத்துவமனையின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறியும் HPV பரிசோதனை முகாம் April 30 வரை, கட்டணம் ரூபாய் 1500 மட்டுமே. முன்பதிவிற்கு கால் 8754987509.